ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5-50% வரை. மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் பலமுறை ஜாமீன் கோரி மனு தாக்கலும் செய்திருந்திருக்கிறார். இந்நிலையில் அவருக்கு தற்பொழுது ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லி மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சராக மணீஷ் சிசோடியா இருந்திருக்கிறார். அதே வழக்கில், டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பலமுறை ஜாமீன் கோரி மனு தாக்கலும் செய்திருக்கிறார். இந்நிலையில் மணீஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு மணீஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முறைகேடு நடந்திருப்பதாக டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா அமலாக்கத்துறை கடந்த 2023 கைது செய்திருந்தது. இந்நிலையில் ஒரு முக்கியமான உத்தரவை இன்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அவருக்கு பிணை வழங்கி இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், எதன் அடிப்படையில் தற்போது மணீஷ் சிசோடியாவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீதிபதிகள் குறிப்பிட்டாங்க உத்தரவின் போது? பிரியதர்ஷினி, மிக சரியான ஒரு விவகாரத்தை நீங்கள் சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். என்ன காரணம் என்பதுதான் மிக மிக முக்கியம். அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இந்த வழக்கின் விசாரணையை உரிய நேரத்தில் முடிக்கும் என்று தங்களுக்கு தெரியவில்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல், விசாரணை நடைபெற்று வருகிறது போன்றவை எல்லாம் இருந்தாலும் கூட சரியான நேரத்தில் அந்த விசாரணை முடியும் என்பது எங்களுக்கு சரியாகப்படவில்லை. மேலும் இந்த மணீஷ் சிசோடியா விவகாரத்தை மீண்டும் விசாரணை நீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் அனுப்புவது என்பது பரமபதத்தில் பாம்பு ஏணி விளையாடுவது போல அமைந்துவிடும் என்ற மிக முக்கியமான கருத்தை தற்பொழுது நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். விசாரணை அமைப்புகள் விசாரணையை மேற்கொள்வதில் செய்துள்ள தாமதம் என்பது மணீஷ் சிசோடியாவின் சுதந்திரம், தனி உரிமையை பறிக்கும் வகையில் இருந்திருக்கிறது என பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ள அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்துக்களாக கூறியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டி ஆர் கவாய் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வுதான் இந்த வழக்கை விசாரித்திருக்கிறார்கள். ஏற்கனவே விசாரணை நீதிமன்றமான ரோஸ் அவென்யூ நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் ஆகியவை இவருக்கான பிணையை மறுத்திருந்தார்கள். உச்சநீதிமன்றம் கூட ஒரு சில தருணங்களில் மறுத்திருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருந்த பொழுது. தற்பொழுது 1.5 வருடங்களுக்கு மேலாகிவிட்ட நிலையிலும் அவர் மீதான விசாரணை முழுமையடையாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் தற்பொழுது இந்த பிணை வழங்கும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதைவிட மிக முக்கியமான விஷயம், நோ கண்டிஷன்ஸ் ஃபார் பெயில் என்பதாகத்தான் நாம் இதனை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிணைக்கென்று சில முக்கியமான நிபந்தனைகளை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை கேட்டிருந்தார்கள். குறிப்பாக அவர் ஆம் ஆத்மி கட்சியின் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, டெல்லி செக்ரட்டரியேட்டுக்கு செல்லக்கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகளை விசாரணை அமைப்புகளான சிபிஐ அமலாக்கத்துறை கேட்டிருந்தார்கள். ஆனால் அதை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பிணை வழங்குவதற்கு சாதாரணமாக என்ன நிபந்தனைகள் இருக்கும்? சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லக்கூடாது, இந்த மாதிரியான நிபந்தனைகளை தவிர்த்து விட்டு மற்ற நிபந்தனைகளை முன்வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதுவும் மிக மிக முக்கியமான விஷயம். அதே போல விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்தும் போது கைது செய்யும் விவகாரம், பிணை மறுப்பதற்கான விவகாரம் போன்றவற்றில் ட்ரிபிள் டெஸ்ட் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் அது எல்லாம் இந்த வழக்கில் தற்போதைய சூழலில் பொருந்தா தன்மையுடன் இருக்கிறது என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டி தற்பொழுது மணீஷ் சிசோடியாவிற்கு பிணை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லி அரசியல் களத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிரியதர்ஷினி, சிசோடியாவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு, முக்கியமான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. உத்தரவிலேயே எப்போது அவர் காவலிலிருந்து விடுவிக்கப்படுவார் அப்படிங்கிற விவரங்கள் ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்கா நிரஞ்சன்? உடனடியாக வருவார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய தினம் அவருக்கான இந்த ஆர்டர் காப்பியை கொண்டு சென்று சிறை நிர்வாகத்திடம் வழங்கி உடனடியாக அவர் பிணையில் வெளிவருவார். 2 லட்சம் ரூபாய் பாண்ட், பிணை பாண்ட் என்பது அவர் கொடுக்க வேண்டும். பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் சரண்டர் செய்ய வேண்டும்.
போன்ற முக்கியமான விஷயங்கள் மட்டும் நிபந்தனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் உடனடியாக சிறையிலிருந்து வெளிவருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.